சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரீலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன பார்த்தா தங்கம் ப்ரொமோட்டார்ஸ் அண்டு கேட்டலிஸ்ட் பாய்சன் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ப்ரொமோட்டார்ஸ்னா என்ன கேட்டலிஸ்ட் பாய்சன்னா என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை ப்ரொமோட்டார்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்க்ரீஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட் அந்த கேட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டி அதை என்ன பண்ணுனா இன்க்ரீஸ் பண்ணும் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணும் கேட்டலிஸ்ட்டுக்கு கேட்டலிஸ்ட் பாய்சனை என்ன அப்படின்னா டிக்ரீஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் த கேட்டலிஸ்ட் அதாவது கேட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணக்கூடியது கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட் பாய்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா இடத்தங்க அவனுக்கு தெரியும் நமக்கு கேட்டலிஸ்ட் என்னது அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் தான் கேட்டலிஸ்ட் இப்போ அந்த கேட்டலிஸ்ட்டுக்கு கூட சப்போர்ட் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணி அந்த ரியாக்ஷனை வேகமாக நடத்த பண்றது பேர் என்னன்னா ப்ரொமோட்டர்ஸ் அந்த கேட்டலிஸ்டையே என்ன பண்ணுறது அடக்கி உடக்கி நீ அப்படி பேசாமல் கடை அப்படின்னு சொல்லி கேட்டலிஸ்டுடைய செயல்பாடு ஆக்டிவிட்டியே தடுக்கிறது வந்து என்னன்னா கேட்டலிஸ்ட் பாய்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா இடத்தங்க இப்போ அதை பத்தி பார்க்க போறோம் அப்போ அதுதான் அப்போ இப்போ தெரிஞ்சிருச்சு ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் கேட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கு பேர் என்னது ப்ரொமோட்டாஸ் கேட்டலிஸ்டோடைய ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணால் அதுக்கு பேர் என்னது கேட்டலிஸ்ட் பாய்சன் புரிஞ்சா இப்போ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் பாப்போம் இன் ஹேபர் ப்ராசஸில் என்ன நடக்குது தங்கம் பாரு நைட்ரஜன் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் கிவ்ஸ் அமோனியா இன் தி ப்ரஸன்ஸ் ஆஃப் அயன் இதில் அயன் வந்து என்ன ரோல் பண்ணுது அப்படின்னா கேட்டலிஸ்ட் மாலிப்டினம் இஸ் அ ப்ரொமோட்டார் இது என்ன பண்ணுது அப்புடின்னா இன்க்ரீஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் அயன் கேட்டலிஸ்ட் இந்த மால்ப்டினம் என்ன பண்ணுது அப்புடின்னா இந்த அயனுடைய ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ இங்கே திஸ் ரியாக்சன் இன் திஸ் ரியாக்ஷன் மால்ப்டினம் இஸ் த புரொமோட்டார்ஸ் அயனுடைய ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அதனால் என்ன பண்ணுறோம் அப்புடின்னா ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் வா கேட்டலிஸ்ட் பாய்சன் எனக்கு சார் சொல்லிட்டேன் அதாவது இங்கே பார்த்தோம்ல இங்கே எப்படி அயனுக்கு வந்து மால்ப்டியம் சப்போர்ட் பண்ணி ப்ரொமோட்டர்ஸாக இருக்கோ அதே மாதிரி அதே மாதிரி இங்க பார்த்தோன்னா கேட்டலிஸ்ட் பாய்சனில் வந்து பார்த்தோன்னா அதே ஹேபர் ப்ராசஸில் பிரசன்ஸ் ஆஃப் கெட்டலிஸ்ட் அயன் வைக்கிறோம் ஆனா என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு யூஸ் பண்றோம் இட் இஸ் த கேட்டலிஸ்ட் பாய்சன் பிகாஸ் இட்ஸ் டிக்ரீஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் அயன் கேட்டலிஸ்ட் இது என்ன பண்ணுதுன்னா அயன் கெட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணுது சோ திஸ் இஸ் த கேட்டலிஸ்ட் பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா அதே சேம் திங் தான் இங்கே பாரு சல்ஃபர் டை ஆக்சைடு ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் இட் கிவ்ஸ் ட்ரை ஆக்சைடு பிளாட்டினம் வந்து கேட்டலிஸ்ட்டு ஆனால் நீ எடுத்துக்கூடிய அந்த அர்சனிக் ஆக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னா பிளாட்டினத்துடைய ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணுது ஸோ அர்சனிக் ஆக்சைடு ஆக்ஸ் அர்சனிக் ஆக்சைடு இஸ் த கேட்டலிஸ்ட் பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க சரிடா தாங்க ரைட் அடுத்து பார்த்தா அப்படின்னா ஹைட்ரஜன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் இட் கிவ்ஸ் வாட்டர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் ஸோ பிளாட்டினம் இஸ் த கேட்டலிஸ்ட் பட் த கார்பன் மோனோக்சைடு இஸ் த கேட்டலிட்டிக் பாய்ஸன் ஆஃப் பிளாட்டினம் கே கேட்டலிஸ்ட் ஏன் அப்படின்னா இது பிளாட்டினத்துடைய ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணுது புரிஞ்சாத்தாங்க ஸோ கேட்டலிஸ்டோடைய ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா அது ப்ரொமோட்டர்ஸ் கேட்டலிஸ்டோடைய ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதன் பேர் என்ன அப்படின்னா கேட்டலிஸ்ட் பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்